The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்காளர்களின் விவரங்கள் தொலைபேசி எண்ணுடன் விற்பனை. சுமார் 80,000 வாக்காளர்களின் தரவுகள் தொலைபேசி எண்ணுடன் விற்கப்படுவதாக விளம்பரம். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றில் பள்ளி மாணவிகள் 4 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழப்பு. கதவணையை பார்க்க சென்றபோது நீரில் மூழ்கிய பரிதாபம். கரூர் மாயனூர் காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கரூர் மாயனூர் ஆற்றில் நீரில் மூழ்கி 4 மாணவிகள் உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்பட 3 பேர் பணியிடை நீக்கம். விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க புதுக்கோட்டையில் இருந்து கரூர் சென்றபோது ஆற்றில் மூழ்கியதால் பணியில் அலட்சியம் என புகார். கோவை கார் வெடிகுண்டு தாக்குதல் மற்றும் மங்களூரு வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குகளில் சோதனை. தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற சோதனை குறித்து என்ஐஏ விளக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையை முன்னிட்டு மதுரையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி 8 கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு. 17-18 தேதிகளில் ட்ரோன்களுக்கு தடை. சேலம் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓமலூர் தனி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் 2 அடுக்கு பேருந்து நிலையத்தில் ஆய்வு. விவசாயிகளை சந்தித்து கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதால் பாஜகவில் இருந்து விலகினார் சி பி ராதாகிருஷ்ணன். ஆளுநராக வரும் 18 தேதி பொறுப்பேற்க உள்ளதாக அறிவிப்பு. ஓ பி எஸ் தரப்பைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் வரும் 20 தேதி நடைபெறும் என அறிவிப்பு. இடைத்தேர்தலில் போட்டியிடாத நிலையில் அடுத்த கட்ட திட்டம் பற்றி ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சியினர் மும்முரம். ஒட்டகத்தில் சென்றும் பாட்டு பாடியும் தீவிர பரப்புரை. அதிக கட்டணம் வசூலிக்கும் தியேட்டர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பண்டிகை நாட்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலையில் ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்த 6 பேர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவலுக்கு எஸ்பி கார்த்திகேயன் மறுப்பு. குற்றவாளிகளை தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் விளக்கம். சென்னை அசோக் நகரில் 3 ஆண்டு மருத்துவ மாணவி தற்கொலை. தவறான முடிவை எடுத்ததற்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடக்கம். 38 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவியர் தேர்வு எழுத ஏற்பாடு. சியுஇடி தேர்வுக்கு விண்ணப்பித்ததில் தமிழக மாணவர்களுக்கு உள்ள சிக்கலுக்கு தீர்வு காணப்படும். 10 வகுப்பு மதிப்பெண் தொடர்பான பிரிவு நீக்கப்படும் என திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதி. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி. 500 காளைகள், 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. சென்னை பெரம்பூரில் நகைக்கடையில் 9 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். ஆந்திராவைச் சேர்ந்த இருவரை பிடித்து காவல்துறை விசாரணை. நியூசிலாந்து நாட்டில் புயல் தாக்கியதின் பாதிப்பில் இருந்து மீள்வதற்குள் 6.1 ரிக்டர் அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வீடுகள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள்.
பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Puthiyathalaimurai TV. Puthiyathalaimurai and Rafael, shirts and trousers.